ஹை காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, இப்போ 2013 ரெகுலேஷன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ எந்த வெப்சைட் பார்த்தாலும் 2017 ரெகுலேஷன் எம்சிக்யூஷன் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. 2013 இன்னும் அப்டேட்டே பண்ணலையான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸாம் கிட்ட வந்து எல்லா எம்சிக்யூஸ்லாம் கிடைச்சிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ 2013 வந்து சில வெப்சைட்டில் நிறைய வெப்சைட்ல கூட அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த எல்லாரோட வெப்சைட் கலெக்ஷன் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு மோசாக கேட்டுங்க. நான் ஸோ அந்த வெப்சைட்டில் எப்படி போய் படிக்கணும், ஸோ அந்த எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் போய் நீங்கள் வந்து படிங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ண இந்த வெப்சைட்லாம் போய் எப்படி நீங்கள் படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழே வந்து மிஸ்டர் ஸ்டூடெண்ட் ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பான், அது வந்து காமன் டு 2013 ரெகுலேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட், சில சப்ஜெக்ட் வந்து லைனாக அப்படியே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற சப்ஜெக்ட் படிச்சுங்க. ஸோ அதில் இல்லாத சப்ஜெக்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸானு எல்லாருடைய வெப்சைட்லாம் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு வெப்சைட் வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் விட ஸ்கேன் பண்ணுறேன், நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அது இல்லாத சப்ஜெக்ட் வந்து கீழே மீதி எடுக்கிற வெப்சைட் வந்து நீங்கள் எதை வேணால் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நான் எதுக்காக இப்போ எந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட்டுன்னு எடுத்துருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து அரியர் வந்து 30 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம் விடாவில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது 15 சப்ஜெக்டாக இருக்குது, மீதி 15 சப்ஜெக்ட் இல்லைன்றப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறியில் போய் செலக்ட் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறியில் வந்து இன்னும் அந்த 15 இல்லாத 15 சப்ஜெக்டில் 5 சப்ஜெக்டாக இருக்குது, இன்னும் 10 சப்ஜெக்ட் இல்லாதப்போ நீங்கள் உடனே வேறு ஒரு சப்ஜெக்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்டு இல்லாத சப்ஜெக்ட் இது மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கனாக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து ஒரே வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணாதனால தான் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் குழப்பமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி 6 மணிக்கு வரையும் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஏற்ற மாதிரி லைனாக உங்களுக்கு வர மாதிரி, அதாவது டேரெக்டாக உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் அப்படி லைனாக இருக்கிற மாதிரி நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ இவ்வளோ எனக்கு இவ்வளோ லேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சியாக இப்போ கேட்குறனால தான் நான் வந்து இது மாதிரி லிங்க் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போதுக்கு ஏன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் நீங்கள் 10 சப்ஜெக்ட்டுக்கு நீ படித்து வைக்கலாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காண்டியும். ஸோ இல்லை ப்ரோ, எனக்கு வந்து இதே புரிஞ்சிச்சு, அதாவது நானே வந்து சர்ச் பண்ணி இருக்கிற சப்ஜெக்டில் எல்லா வேலை எடுத்து படிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே, இல்லைன்னா வெயிட் பண்ணத்தான் வெயிட் பண்ணுங்கள் சாயந்தரம் வரைக்கும். நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து 1st செமஸ்டர் 2nd செமஸ்டர் 3rd செமஸ்டர் 1st செமஸ்டர் என்ன சப்ஜெக்ட்டுக்கு அதில் லைனாக வந்து அதுக்கான லிங்க் வந்து கீழே அப்படியே கொடுத்துருவேன். அதேமாதிரி இப்போ இசி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இது மாதிரி லைனாக வந்து இப்போ சாயந்தரத்துக்குள்ளே அப்படின்னு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கான எடிட்டிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நேரம், அதாவது தந்தினே நான் நம்மளே கண்டுபிடிச்சி எடுக்கணுன்றதுக்காக தான் இப்போ லேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் முக்கியமானது என்னென்னா, சில பேருக்கு வந்து 5 சப்ஜெக்ட் 10 சப்ஜெக்ட் அரியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சப்ஜெக்ட் நீங்களே கூட சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 சப்ஜெக்ட்டுக்கு மேலே அரியர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஃபுல்லாக நிறைய சப்ஜெக்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்க மாற்றி மாற்றி இருக்கிறனால கண்டுபிடிச்சி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6 மணி வரைக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ 10 சப்ஜெக்ட் ஒரு 15 சப்ஜெக்ட் தான் எனக்கு அரியர் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் வந்து இந்த கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஏன்னா ஒரு வெப்சைட் அதை எக்ஸாம் விட்டாலும் நீங்கள் சர்ச் பண்ணாலே அதிலே ஒரு 10 சப்ஜெக்ட் 15 சப்ஜெக்ட் எப்படியே இருந்துடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியே போட்டு படிச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் அப்படி தான் அரியர் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் தனியாக லிங்க் வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணதிலே நான் வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இனி வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நான் அனுப்பக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.